அடுத்து பார்க்குறது வந்து எ மேன் இன்வெஸ்ட் ருபீஸ் 96,000 ஆன் ருபீஸ் 100 ஷேர். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஷேர்ஸ்னு வந்துனா உடனே என் வந்து 100 அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு முன்னாண்ட பார்க்கணும், இந்த இடத்துல என்ன இருக்குது ருபீஸ்னு இருக்குது. இந்த மாதிரி ருபீஸ்னு இருந்ததுன்னா இதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 100 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 96,000. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 96,000, ஃபேஸ் வேல்யூ 100. இந்த அட்டுன்னு வருது, அட்டுன்னு வந்தால் இட் ரெஃபர்ஸ் டு மார்க்கெட் வேல்யூ. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆஃப்னு வந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ, அட்டுன்னு வந்தால் இட் ரெஃபர்ஸ் டு மார்க்கெட் வேல்யூ. ஸோ அதுவும் எழுதிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 18%. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், பங்குகளின் எண்ணிக்கை. இங்கே என்ன எழுதிக்கணும், பங்குகளின் எண்ணிக்கை. இதுக்குரிய ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ, முதலீடு பை சந்தை மதிப்பு ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு 96,000 பை மார்க்கெட் வேல்யூ 80 இல்லையா. ஸோ 1,200. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1,200. ஸோ இதோட ஆன்சர் வந்து கரெக்டு 1,200. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிவிடெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டிவிடெண்டோட ஃபார்முலா டிவிடெண்ட் இன்கம் வருமானம் ஆண்டு வருமானம் இது எல்லாமே ஒன்று தான். ஸோ டிவிடெண்ட் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ என் எவ்வளவு 1,200, ஃபேஸ் வேல்யூ 100, ஆர் எவ்வளவு 18%. ஸோ 18%னா பை 100. அப்போ இது இது கேன்சல் பண்ணிக்க. எவ்வளோ வருது 216 ஆன்சர் வந்து 2. இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது கேட்கப்பட்டது பர்சன்டேஜ் ரிட்டர்ன். பர்சன்டேஜ் ரிட்டர்னுக்கு ஃபார்முலா இந்த வேணால் இந்த பகுதி அழிச்சிடலாம். ஸோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் பை சாரி இன்கம் பை இன்கம் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 100 ஆண்டு வருமானம் பை முதலீடு இன்ட்டு 100 ஆண்டு வருமானம் பை முதலீடு இன்ட்டு 100 இன்கம் நமக்கு எவ்வளவு இதுதான் இன்கம். இதை நம்ம டிவிடெண்ட் என்னன்னு சொல்லலாம் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்கம் வந்து 21,600, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 96,000. ஏற்கனவே இந்த இடத்துல கொடுத்துருக்கு 96,000, இங்கே வந்து 100. ஸோ இது இது கேன்சல் பண்ணிக்க. இதை இது கேன்சல் பண்ணி இதை டிவைட் பண்ணால் யாருக்கிட்ட இந்த ஆன்சர் 22.5. ஸோ 22.5% of return equal to 22.5%.